ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உமரி மோனிஷ் சேனல். நான் உங்கள் உமரி மோனிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன எங்கே போயிட்டுருக்கோம்னா, பனங்கிழங்கு பிடுங்கிறதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். என்ன பாருங்கள், நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது உள்ள ரோடு. டேஷ் ஷேப்பில் இருக்கும் இந்த ரோடு. அப்புறமா நம்மளுக்கு வந்து மெயின் ரோடு வந்துடுவோம். அப்புறமா மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணி போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு தோட்டம் வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆத்தங்கரைக்கு போகிற மேடு. இப்போ வந்து நாங்கள் மேடுக்கிட்ட வந்துட்டோம். அது பக்கத்தில் தான் எங்களோட தோட்டமும் இருக்குது. அதனால் நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். என் தங்கச்சி, எங்கள் அத்தை எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், நான் நிற்கிறேன். அங்கே நாங்கள் வந்து பைக்கில் வந்துட்டோம், அதனால் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய எல்லாருமே தோட்டம் வாங்கி வாங்கி வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தை எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்புறமா எங்களோட தோட்டத்தையும் பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற காட்டுக்குள்ளே கூட ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்கங்க. இந்த வீட்டுக்குள்ளே கோழிலாம் ஓடுது. எப்படி தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்களோ, நானாலாம் இருந்திருந்தேன்னா அடுத்த செகண்டே ஓடி வந்திருப்பேன். எப்போ அந்த வீடை பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கோழியை பார்த்தாச்சு. வாங்க நம்ம போயிட்டு இப்போ எங்களோட பனம் தோட்டத்தை காட்டணும். இந்த பனங்கிழங்க புடுங்க போற ஹீரோ எங்க சித்தப்பா தான். பனங்கிழங்க புடுங்க போறாங்க. இங்க பாருங்களேன், எங்க சித்தப்பா தான் புடுங்க போறாங்க. இங்கே எங்களோட ஃப்ரெக்ஷாக வந்து நிறைய மயில் இறகு எல்லாத்தையுமே எங்களோட தோட்டத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கா. பாருங்களேன், எங்கள் அம்மா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம், அதனால் தென்னை மரம் புளிய மரம்லாம் ஏறுவாங்க. இந்த மாதிரி யாருமே செஞ்சு பார்க்காதீங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கம், அதனால் ஏறிட்டாங்க. தூக்கி கீழே போட வராங்க. மோனிஸ் சொல்லு, எங்க சித்தப்பா மாதிரி யாரும் செய்ய கூடாதுன்னு. எங்கள் சித்தப்பா மாதிரி யாருமே இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எங்கள் சித்தப்பா வந்து முன்னாடியே தெரியும், அதனால சித்தப்பாவே ஏறி ஏறி இறங்குறாங்க. இந்த மாதிரி யாருமே வீட்டில் செய்யாதீங்க. அவங்களுக்கு எப்படி ஏறணும் எப்படி இறங்கணும்னு தெரியும். இங்கே பாருங்க, மயில் முடி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நிறைய பேர் இங்கே புளி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் புளிய மரத்தில், எங்கள் புளிய மரத்துலேருந்து புளி நிறைய பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அத்தையும் எங்க சித்தியும் தான் புளி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்காங்க எங்க சித்தி, இங்க இருக்காங்க எங்க அத்தை. வாங்க பனங்கிழங்கு எப்படி புடுங்கலாங்கன்றத போய் பார்க்கலாம். இந்த மாதிரி கொட்டையை தானே உள்ள போடுவாங்க. பனம் பனங்கிழங்க அங்க பாருங்க, பனம் பழம் இருக்குது. அதைதான் நாங்க கிழங்கு போடுறோம். பனங்கொட்டையெல்லாம் இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மூணு மாதமாக நம்ம வெயிட் பண்ணி இந்த மாதிரி இலை விட்டதுக்கப்புறமா வெட்டி கிழங்கு எடுத்துக்கிறோம். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாங்க நம்ம எல்லோரும் போயிட்டு பார்க்கலாம்.
எங்க சித்தப்பா தான் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க சித்தப்பாவுக்கு தான் இந்த வேலை எல்லாமே தெரியும் அத்தைக்கும் தெரியும் ஆனா எங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீங்க சொல்லுங்க அத்தையே கிழங்க புடுங்குறாங்க இப்ப பாருங்க நிறைய வரிசையா வந்துகிட்டே இருக்குது எங்களோட தோட்டத்தை சுத்தி வெறும் மரம் மட்டும் தாங்க இருக்கும் மரம் செடி கொடியா இருக்குங்க பாருங்களேன் நட்டி வச்சதுதான் மரம் இன்னைக்கு லீவுன்றதுனால நாங்க வெளியே இருந்து காட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாங்களும் உள்ள போயிட்டு காட்டுவோம் இங்கே பாருங்க எங்கள் ஆச்சி காட்டுறாங்களோ அது எல்லாமே மரம் தான் எங்கள் ஆச்சி அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துருந்து தான் பண்ணியிருக்காங்க இதுதான் உள்ள நுழையிறதுக்கான வழி இங்கே பார்த்தீங்களா உள்ளே ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு இருக்குது பாருங்களேன் மற்ற ஊர்லலாம் எங்கேயுமே 100 நாள் வேலையில் சும்மா தான் உட்காந்துருக்காங்கன்றாங்க ஆனால் எங்கள் ஊரில் 100 நாள் வேலையை சூப்பராகவே பண்ணுறாங்க அங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு தொட்டி தெரியுது இல்லைங்க அதுக்குள்ளேருந்து தான் தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கு தண்ணி பாய்ச்சி விடுவாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக மரம் வளர்த்துருக்காங்கன்னு இதே மாதிரி அங்கே ரொம்ப தூரத்துக்கிட்ட வரைக்கும் வளர்த்துருக்காங்க இந்த மரத்தை எங்கள் ஆட்சி தேவையில்லாத உடமரத்தை எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே கிழங்கு புரிஞ்சுறத பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாமா தவணா சாப்பிடலாம் இந்த கிழங்கெல்லாம் வீட்டில் கொண்டு போய் அவிச்சு நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு அவிச்சு கிழங்கா நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி போதுமா பாருங்க எங்கள் ஆச்சி சுட்ட பணியாரம் நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த பனங்கிழங்க வீட்டில் கொண்டு போய் மண்பானையில் வச்சு தான் வைப்போம்
ஆனா நீங்க எல்லாம் குக்கர்ல வைக்கனால அவங்க நல்ல பூண்டு உப்பு எல்லாம் போட்டு நல்ல 5 6 விசில் வச்சு அவிக்கனால அவிச்சு நல்ல சாப்பிடலாம் நல்ல சத்துள்ளது நல்ல டேஸ்டா இருக்கும் பனங்கிழங்கு நாங்க வெளிய எல்லாம் சுத்திட்டு வர்றதுக்குள்ள நிறைய வந்துருச்சு இங்க பாருங்க அப்படிங்க ஸ்டாண்ட்ல எங்க அத்தை எங்க அத்தை சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே எங்க அத்தை சொன்ன மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி பனங்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உமரி மோனிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பை फ्रेंड्स மீண்டும் இன்னொரு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள்